வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒன் வி சேனல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கொச்சின் வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்க பார்ட் ஒன் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், பார்க்கலாம் மறுபடியும் அந்த வீடியோ பாருங்கள். அந்த கண்டினியூ அந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே காலையிலங்க. ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு கிளம்புனாங்க, நைட்டு 11 மணிக்கு கிளம்பி விடிய காலையில் கேரளாவுக்கு வந்து மத்தியானம் 1 மணிக்கு ஃபோர்ட் கொச்சியில் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் வந்து புக்கிங் ஆனாங்க. சாட்டர்டே ஃபுல்லாக வந்து நம்ம ஃபோர்ட் கொச்சி சுற்றி பார்த்துட்டு மண்டே காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளான் வச்சுருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லூலு மாதிரி தான் நீங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த மெட்ரோ கப்பலில் நீங்கள் தாங்க போக போகிறோம். இப்போ நம்மளோட ரூம் பார்த்தீங்கன்னா 11 மணிலாம் செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிவிட்டு லூலு மாதிரி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு ட்ரெயின் பிடிக்க போகிறாங்க. என்னடா பாண்டிச்சேரிலேருந்து திருச்சிக்கிட்டு போகணும்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ கடைசியாக பாருங்கள். நான் எதுக்கு திருச்சிக்கு வந்தேன், திருச்சிலேருந்து பாண்டிச்சேரிக்கு எப்படி வந்துட்டு சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:00. ஆக்சுவலி நம்ம ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த ரூம் வந்திருக்கோங்க. ஆக்சுவலி இங்கே 3 இடம் வந்துருங்க. வெளியில் வந்து அவுட் சைடில் சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் வந்து சரக்கு சாப்பிட்ற மாதிரி தனி இடம் வச்சுருக்காங்க, அப்புறம் ஹோட்டல் உள்ளே ஃபேமிலி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து 3rd-4th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஜெலாம் வச்சுருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக பாட்டு சவுண்டு கிட்டே இருந்துச்சு. அது எங்கன்னு பார்த்தா இந்த ஹோட்டலில் 4th-ஃப்ளோரில் வச்சுருக்காங்க மக்களே. இப்போ மணி பார்த்தீங்கன்னா காலைல 9:00 இருக்கும். ரோடு பிரிச்சுடுங்க இருக்குது. ஆக்சுவலி சண்டே, இதுக்கப்புறம்லாம் கூட்டம் வரும், டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. அதே பற்றி மழை பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வருதுங்க, அதிகமாக ஹெவியான பயில. நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆம்லேட்டு, அப்புறம் வந்து பூரி, இட்லி கொடுக்கல, மசாலா தோசை, அப்புறம் காஃபி. டேஸ்ட் வெரி குட்டுங்க, எல்லாமே ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு. அதேமாதிரி லன்ச்சு கொடுத்த அந்த சிக்கன் அதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு, பரோட்டா செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹோட்டலோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க, அந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹோட்டலோட நேம் பார்த்திங்கன்னா நம்பர் 18 ஹோட்டலு. நிறைய ஃபாரின்ஸ் இந்த ஹோட்டல் நிறைய தங்குறாங்க மக்களே. ஆக்சுவலி நாங்கள் சொன்னால புக்கிங் டாட்டுலாம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. நான் மேக் மை ட்ரிப்பில் வந்து புக்கிங் பண்ணாங்க, 4300 ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 4300 வந்துச்சு ஒரு நாளைக்கு. நல்ல ஹோட்டலுங்க. இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் எல்லாத்தையும் ட்ரெஸ்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு 11 மணிக்கு செக் அவுட் பண்ண போகிறோம் மக்களே. நம்மளுடைய ஹோட்டலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 250 மீட்டரில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ இருக்குங்க. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வரணும் தெரியாமல் அந்த ரூட்டில் போயிட்டேன். இப்போ இந்த ரூட்டில் தான் அங்கே இருக்கேன். உங்களுக்கு ஈரோடு கொச்சிலேருந்து உங்களுக்கு ஹைகோர்ட் சொல்லிட்டு ஒரு எங்கே கட்டி அங்கே தான் போக போகிறோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா டிக்கெட்டு. இதுதான் மாடல், நம்ம போகிற கப்பலுடைய மாடல் அப்படியே வெளியே வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு மெட்ரோவில் எப்படி போகிறோம், ட்ரெயினில் எப்படி போகிற மாதிரியே மெத்தில் தான் உள்ளே ஓடுறாங்க. வாட்டர் மெட்ரோ இதுதான், வாட்டர் மெட்ரோ. இதுக்காகவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க மக்கள். நிறைய பேர் இந்த கப்பலில் போகிறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஒரு கட்ட ஒரு 6 மணி கழித்து பார்த்திங்கன்னா உள்ளே ஓட்டுட்டாங்க. அதை பார்த்திங்கன்னா நிறைய கப்பல் இருக்குங்க, போயிட்டு வருது போயிட்டு வருது, நிறைய வந்துட்டு போயிட்டு இருக்குங்க. சரியா தெரியல, ஆனால் ஒரு 100 மீட்டர் வந்தது பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் இருந்தாங்க. போகிற ரூட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேப்பா பாரு இங்கே வாங்க.
ஐஸ்கிரீம் வந்து இறக்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் கண்டினியூ தான் கட்டி நிறைய இடம் பண்ணுவாங்க. பட் நம்ம போர்டு வந்து ஒரு கப்பில் வந்து கண்டினியூலி எடுத்தாங்க. பார்க்கறதுக்கு சமோசம் இருந்துச்சு. க்ளோஸ்அப் காட்டுறது பாருங்க, பார்த்துட்டு ஸ்கிப் பண்ண பாருங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக அதுக்கு இதே மாதிரி உள்ளெல்லாம் நம்ம சுற்றி காட்டுவாங்க, அதுக்கு தனியாக காசு இருக்குது. அது ஏஜென்ட் மூலம் போகணும். அவங்க நாங்கள் ஒரு ஆட்டோ கார்டு கேட்டது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 2000 ரூபா கேட்டாங்க. அதாவது ஃபுல்லாக கொடுத்துட்டு சாப்பிட்லாம் கொடுப்பாங்க. ஒரு ஹாஃப் டே வந்து புக் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா காணா வச்சுருக்கோம். இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, பட் ரேட்டு விசாரிச்சுட்டு பாருங்க. சைட்லாம் தண்ணியெலாம் சுற்றி கட்டுவாங்க, கிட்ட கட்டுவாங்க. அந்த மெட்ரோலத்துக்கிட்ட பார்க்க முடியாது, கொஞ்சம் தூரத்தில் பார்க்க முடியும். பட் டூரிஸ்ட் போட்டு நம்ம கிட்ட கட்டுவாங்க, அது திறக்க சொல்லுவாங்க. கேரளா
வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது புளிக்கு சர்பத்து குடிக்காமல் வந்து புளிக்கு சர்பத்து அதிலே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஃப்ளேவர்லாம் கொடுத்துறாங்க மேங்கோ ஸ்ட்ராபெரி சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ ஒன்று ஸ்ட்ராபெரி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே எம்ஜி ரோடு மெட்ரோ ஸ்டேஷனுங்க அந்த எம்ஜி ரோடு மெட்ரோ ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம லூலு மால் தாங்க போக போகிறோம். லூலு மால் கிட்ட போகிறது அங்கே ஒரு மெட்ரோ ரெண்டு பஸ்ஸில் போவோம் பஸ்ஸில் ட்ரெயினில் போவோம் மெட்ரோ ரெண்டு பஸ்ஸில் போகணும்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகும் நான் ட்ராஃபிக் போகும்போது எடப்பள்ளி மெட்ரோ தாங்க லூலு மால் சரி வீடியோ பிடிக்கல குழந்தை அப்புறம் வந்து கூட்டுனா பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிக்காமல் செல்லு சார்ஜிங் கம்மியாக இருந்துச்சு அதில் பேக் இருந்ததா எங்களுக்கு பெரிய துஷ்டம்னா நூறு மணிக்கு அண்டர் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேக் வைக்கிறதுக்கு இடம் இருந்தது லாக்கர் ஒரு 1 hour 60 rupees வாங்க மாட்டேங்கிறேன் 60-40 rupees வாங்க மாட்டேன் பட் எனக்கு ஜெயிலில் நான் பேக்லாம் திரும்ப வெயிட்டில் நான் வீடியோ பிடிக்கல கடைசியாக சூப்பர் ஹை மார்க் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அந்த ஃபுட்டுலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் பேக்கு இருக்க கண்டுபிடிச்சி இடத்து இருக்குது சொல்லிட்டு ஸோ அதுக்கு அதுக்கே ஒரு 1 hour ஆகிடுச்சு நிறைய நம்ம டைம் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரங்க போன டைம் போனதே தெரியல 6 மணி நேரம் அங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு பட் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகங்க ஏன்னா அங்கே எல்லாமே ஒரிஜினலுங்க வேட்டில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா பிராண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருப்பாங்க ஆனால் ரேட்டெல்லாம் அதிகம் ஸோ நாங்கள் சுற்றிலாம் பார்த்துட்டு எதுவும் வாங்காமல் முக்கியமான அந்த ஒரு சில ஐட்டம்ஸும் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் வந்து இதில் லூலு மாலில் மாலில் அந்த ஒரு ஷாப்பில் மட்டும் வாங்கணும் அரிசி பருப்பு வச்சுருக்கேன் அந்த பழ கலருக்குலாம் அந்த ஒரு கலர்லாம் வாங்கினது அதுமாதிரி வந்து லைஃப் ஃபுட்டு அந்த பிரியாணி அப்புறம் கிரேவி அவங்க ஒரு ஜீரகம் சாத்து கொடுத்தாங்க செம்ம சுப்பம் வச்சுங்க அதில் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இடப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிக்கு போக போகிறேங்க ஆக்சுவலி இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வீக்லி ஸ்பெஷல் சென்னைக்கு போகிற ட்ரெயின் செம்ம மழை வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த ட்ரெயின் போக நினைக்கிறேன் ஆக்சுவலி டிக்கெட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம் வந்து ஆர்ஏசியில் இருந்து அப்புறம் ஆர்ஏசியில் 2 tickets கன்ஃபார்ம் ஆகி தான் அப்புறம் கடைசியாக கன்ஃபார்ம் ஆகி இந்த சீட்டு தாங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒரே சீட்டு எங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லிட்டாங்க அது பார்த்திங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரி நாத்திகாமல் திடீர்னு பிளான் போட்டதால நாத்திகாமல் கொச்சின்லேருந்து பாண்டிச்சேரி வரதுக்கு டிக்கெட் பஸ் டிக்கெட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 2500 ஸ்லீப்பரில் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்லீப்பர் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு நாளுக்கு பார்த்திங்கன்னா 260 rupees ரெண்டு பேருக்கு ஜேஷன் எடுத்து 567 rupees வந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா திருச்சி வரைக்கும் இந்த ட்ரெயின் அதுக்கப்புறம் வேறு ரூட்டில் போவோம் ஸோ திருச்சிலேருந்து இறங்கி காலையில் 7 மணிக்கு திருச்சி போகணும் சொல்லிட்டாங்க 7 மணி இறங்கிட்டு ஒரு 1 hour ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு பாண்டிச்சேரி பஸ் ஏறலாம் சாரி விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு இல்லை பாண்டிச்சேரி பஸ் ஏறலான்னு ஒரு 3 hours ட்ராவலில் போகலான்னு நினச்சிருந்தாங்க இந்த ட்ரெயின் புக் பண்ணேன் பட் நாங்கள் போன பாண்டிச்சேரிக்கு வந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கடைசியாக பாருங்கன்னு சொல்லி அந்த டைம் சொல்கிறேன் இப்போ தாங்க அடமழையே பிடிக்குது கேரளாவில் மான்சூன் கேரளா மான்சூன் இப்போ தாங்க சேர் மழை ஆக்சுவலி நாங்கள் வெள்ளிக்கிழமை லைட்டு கிளம்பி தனிக்கிழமெலாம் ஃபோன் போச்சு பார்த்திங்கன்னா மழை அதிகமாக இல்லை பட் லைட்டாக தான் இருந்துச்சு பட் என்னென்னா நாங்கள் கிளம்ப வீட்டுக்கு ஒரு கம்பெனி சேர் மழை இந்த எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே சேர் மழைங்க இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நைட்டு 10:30 எடுத்து திருச்சிக்கு காலையில் 7 மணிக்கு அதுக்கப்புறம் சென்னைக்கு பார்த்திங்கன்னா 11-12 மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன் கரெக்டாக ட்ரெயின் பார்த்திங்கன்னா 10:30 எடுத்துட்டாங்க கூட்டம் வந்து அதிகமாக இல்லை ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் சீட்டுக்கு ஈஸியாக கிடச்சின்னு சொல்லிட்டு ஜாலியாக போ 4 பேர் ஜாலியாக பத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேஷனும் ஏற ஏற போது பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துட்டு செம்ம கூட்டம் ஆக்சுவலி இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா பாலக்காடு கோயம்புத்தூர் அந்த சேலம் அந்த வழியாக போகுது
பட் என்னன்னா 2500 ஒரு ஆளுக்கு பஸ்ஸில் போனேன், எங்களுக்கு 5000 ஆகும். ஆனால் இந்த ட்ரெயினில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 560 ட்ரெயின் ப்ளஸ்ஸு ஒரு 300 பஸ்ஸு 1200 தான் காய்ச்சி.
சாப்பாடெலாம் சேர்த்தா 1500 தாங்க. 5000 இங்கே இருக்குது, 1500 இங்கே இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு ஒரு 3500 சேவ் ஆச்சுங்க. பட் என்னென்னா டைம் தான் சேவ் ஆகல. உங்களுக்கு காசு பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக போகலாம். எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவலில் பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸும் யூஸ் பண்ணணும் ஆசை. அதாவது ட்ரெயின், பஸ்ஸு, ஆட்டோலாம். பட் ட்ரெயினுக்காக சேர்த்து யூஸ் பண்ணேன். என் பசங்களை பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ட்ரெயினில் போயிட்டாங்க, ஆட்டோவில் போயிட்டாங்க, மெட்ரோ கப்பலில் போயிட்டாங்க, ஒரு ட்ரிப்பிள் எல்லாமே போயிட்டாங்க. செம்ம சூப்பர் ஹாப்பி. ஆக்சுவலி இதுக்காக தான் நம்ம பிளானே போடுறோம். நம்ம பசங்க செம்ம ஒரு ட்ராவல் பண்ணால் அவங்க எல்லாமே சந்தோஷம், எல்லா இடத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த ட்ராவலை பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. இதோட மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 10000 தாங்க ஆச்சு. அதாவது ஹோட்டலு, சாப்பாடு, ஃபுட்டு எல்லாமே. இன்னொன்று எக்ஸ்ட்ரா லூலு மாலில் வந்து எக்ஸ்ட்ரா போய் வாங்கினோம். அது எக்ஸ்ட்ரா 4000 ஆச்சு. நீங்கள் முறப்படி பிளான் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஒரு 8000த்துக்குள்ளே ஒரு பிளான், 4 பேர் பண்ண பிளான் சுற்றி பார்த்து வந்துடலாம். நாங்கள் திடீர்னு பிளான் போட்டதுனால 10000 ரூபா. நாங்கள் போன ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒருத்தான ட்ராவலுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.